வணக்கம். இன்றைக்கு நான் செல்ல கிச்சனில் வந்து கிரில் சிக்கன் செய்ய போகிறேன். அதாவது கிரில் கோழி ஓவனில் வச்சு எடுக்கிறது புது விதமான உண்டு. இதுக்கு தேவையான பொருள்கள் வந்து பாருங்க, முதல்ல சிக்கன் வந்து இப்படி கால் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து துடையிலிருந்து முழங்கால் வரைக்கும் இப்படி கோழி எடுத்து வச்சுக்கிறேன். கோழிக்கால், சிக்கன் கால், சிக்கன் லெக். அதுக்கு பிறகு வந்து பாருங்க, வந்து இது தேவையான பொருள் உலகத்தையும் வந்து சோஸ் மாதிரி அடித்து இதுக்கு போட்டு ஊற வச்சு தான் வெந்து ஓவனில் வைக்கிறது. இது தேவையான பொருள் இதுக்கு எடுக்கு. இது வந்து கறி பவுடர், மிளகாத்தூள், தக்காளி, பிறகு அதுக்கு பிறகு கறி வாசனைத்தூள், அதுக்கு பிறகு வெங்காயம், அதுக்கு மேலே வந்து மிளகுத்தூள் கிடக்கு, அதுக்கு பிறகு வந்து உள்ளி உள்ளி, அதுக்கு மேலே மஞ்சள் தூள், அங்கால வந்து மஞ்சள் தூள், அதோட வந்து இஞ்சி இஞ்சி அடித்து வச்சுருக்கு. அடுத்து அங்கால கொஞ்சம் மொந்துக்குள்ள, அதாவது புதினா குள்ள கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். பிறகு நடுக்குள்ள மிளகாய், அதுக்கு பிறகு கலர் தூள் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோத்தையும் இந்த இதுக்கு போட்டு இந்த மிஷினால் அடித்து எடுத்து கொள்ள போகிறேன். அடித்து எடுத்து இதை பிரட்டி ஒரு அரை மணிக்கையாவது ஊற வைக்கணும் இந்த கோழியை. குளத்தையும் போட்டு அதுக்கு பிறகு ஓவனில் வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இதோ இந்த மிஷினில் போட்டு நம்ம அந்த அடித்தாச்சு. தூளை அடித்து வச்சுக்கிறோம். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் வந்து கொஞ்சம் கலந்து கொள்ளுங்கள். இப்போ இதை அடித்து நான் கலக்க போகிறேன். கலந்து போட்டு பிறகு காட்டும். இப்போ வேறுங்கோ, இப்போ வந்து இப்படி சோஸ் போட்டாச்சு. நீ எல்லாத்தையும் கிண்டி எடுக்க போகிறேன். இது ஒற்றை கையால் வீடியோ எடுக்கிறபடியாக கொஞ்சம் அப்படி இப்படி வீடியோ நிற்கிது, அப்புறம் நிற்கக்கூடாது. இவ்வளோதான். இது நீ இப்படியோ பிரட்டி வச்சுட்டு அரை மணத்தையெல்லாம் பெண்டெடுத்து பூர்க்க வச்சு எடுக்கிறேன். இப்போ வந்து இது நறுநீர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இதை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். முதல்ல இதை இதெல்லாம் வந்து கையை கழுவும்போது நான் அப்படித்தான், சும்மா கத்தியை பிடிச்சாலும் கையை கழுவித்தான் இதை செய்வேன். பார்த்தேன் சோஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இப்படி செய்து பாருங்கோ, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே இப்படி ஒரு ஓரளவு பெரிய தட்டை எடுத்து விடுங்கோ, அதை எண்ணெயை ஊற்றி கொடுங்க. இதுக்கு இப்போ வந்து இதை எல்லாத்தையும் தூர தூர அடைஞ்சிட்டு இது நீங்கள் உற்று மணித்தியாலும் கூட ஊற வைக்கலாம். ஊற வச்சால் நல்லது. அவ்வளோக்கு ஊறுதோ அவ்வளோக்கு சோஸ் வந்து இதுக்கு போட்டு சோஸுகள் வந்து நல்லா இவருங்க. இது வந்து இந்த கீறி கீறி போடணும் கால்களை, அப்போ தான் வந்து இந்த சோசுகள் சுகரும் நல்லா சுவரும். இதில் வந்து சோஸை வந்து இதில் ஊற்றி கொடுங்க. சோஸ் அவ்வளோ தேவை, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதை கிரில் பண்ணி எடுத்து கொள்ள போகிறேன். இது வந்து கிரில் சிக்கன். இதுக்கு இது கலக்கிறது நான் முதல்ல வந்து எல்லாத்தையும் விளக்கியிருக்கிறேன், அதை பாருங்க. அதன்படி நீங்கள் செய்தால் நல்லா இருக்கும். ரொட்டி பானி சோறு காய்ச்சி செய்யலாம். சரி பாருங்க, இப்போ இதுதான் இதுதான் சிஸ்டம். அப்போ இந்த சோசுகளெல்லாம் அடிச்சுட்டு கிரைண்டரில் இப்படி ஊற்றி ஊற வச்சுட்டு அரை மணித்தியாலத்தில் இருந்து ஒரு மணித்தியாலம் ஊற வச்சா நல்லது. கடைசி அரை மணித்தியாலம்
டைம் போதாட்டிக்கு நீங்கள் அவசரமாக செய்கிறாங்க. நறுமணத்தை எல்லாம் வச்சுட்டு நீங்கள் செய்தால் இப்படி நல்ல சோஸ் எல்லாம் ஊறி நல்லா இருக்கும். இதே நீங்கள் ஓவனில் வச்சுட்டு, ஓவனில் நீங்கள் வைக்கக்குள்ள ஒரு 170 டிகிரியில் வச்சுட்டு 170-180 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் வைக்கணும் போடணும். இப்போ தான் வந்து அஞ்சு கிரில் நல்லா இருக்கும். இது வந்து கிரில் சிக்கன், அது கிரில் சிக்கன் கோழிக்கால், கோழிக்கால் கிரில் பண்ணி பாருங்க. அது இதை வந்து பூரில் வைக்க போகிறோம். வச்சு மூடிட்டு இதான் இதை வந்து 170 டிகிரியிலேருந்து 170-180 டிகிரியிலேருந்து 45 நிமிஷம் சரியா விட்டுட்டு போயிட்டு வைக்கிட்டு காட்டேன். இப்போ வந்து பூர்லேருந்து எடுக்க போகிறோம். சோஸ் எல்லாம் வெட்டிக்க சோஸ் கொடுங்க. சரி வரல, இது எடுத்தாச்சு. இப்படித்தான் இதை வந்து நீங்கள் விரும்பினால் வந்து இவ்வாறு இதுக்கு வந்து சோஸ் வந்து அது வத்திட்டுது. சோஸோடைய எடுத்து நீங்கள் சாதத்தோட சோறோடு சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் சோஸ் விட்டு எடுக்கலாம். ஆட்டிக்கு இப்படி மத்தை வச்சு எடுக்கலாம். அது கொஞ்சம் வத்திட்டுது சோஸ். நான் வந்து ரையா தான் எடுத்துறேன், இங்கே பிள்ளைகள் வந்து ரையா விரும்புவேன். அதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிறோம். அப்படி தான் இது வந்து கிரில் சிக்கன் வந்து. இதை வந்து எல்லாத்தையும் நான் சொன்னது முழுக்க போட்டு நீங்கள் பிரட்டி எடுத்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். சரி இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி செய்யுங்கோ, நல்லா இருக்கும். பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவேன், நல்ல சாப்பாடு. நான் வந்து இது 1 கிலோ சிக்கனை எடுத்தேன்னா இது பண்ணுறதுக்கு. நீங்களும் அதே மாதிரி எடுத்து செய்யுங்க. கூட வேண்டாம், கூட தக்கான மாதிரி 2 கிலோ வேண்டா. கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போடுற இன்கிரீடியம் வந்து சேர்க்கிற சரக்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட போடணும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வெங்காயம் போட்டு கடைசி நேரத்தில் ஒரு இறக்குறதுக்கு 10 நிமிஷம் வெங்காயம் கொஞ்சம் தூவி வைக்கலாம், நல்லா இருக்கும். வெங்காயம் போடாமல் பிள்ளைகள் சாப்பிட முடியாது. சரி இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க, பிடிச்சிருந்தா வீடியோவை பாருங்கள், தயவு செய்து பாருங்கள் பாருங்கள் இதை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டினை அமைத்துங்க, ஷேர்ஸ் பண்ணுங்க கட்டாயம். பெல் பட்டினை மறக்காதீங்க. அப்போ நான் வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருப்பேன். நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ இந்த முயற்சியை நான் கைவிட மாட்டேன், போட்டோண்டு. இந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுக்கு பயன்படுறதுக்கு தான் நான் இதை ஆரம்பிச்சுக்கிறேன். முடிஞ்ச எனக்கு கணக்கு வியூஸ் வந்தால் வருமானம் வந்தால் இதை வச்சு நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறான், மக்களுக்கு உதவுறதுக்காண்டி. எங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை, மக்களுக்கு. பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன கமெண்ட் பண்ணுங்கள். சரி நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்க மாட்டேன். சில்வன் கிச்சன், நன்றி.